அண்ணன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷர்ட்டு பேண்ட்லாம் இருக்குது, மென்ஸ்க்கு இன்னாண்டியும் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இன்னாண்ட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு ஒன்று ரெண்டு கார்லாம் இருக்குது, காரு பைக்கு அந்த மாதிரி. இன்னாண்ட ஜுவல்ஸ், இன்னாண்டியும் கிட்ஸோட டாய்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னாண்டியும் ஜுவல்ஸ்லாம், இன்னாண்ட ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் இந்த மாதிரி. இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கெலாம் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு போர் அடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஷாப்பிங் மாலுக்கு வரோம். அதனால் ஃபுல்லாக தான் சுற்றி பார்த்துட்டு போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணப்பே அப்புறம் பாருங்க இங்கே வந்து அவங்களோட தியேட்டர் வச்சுருக்காங்க, மூடி தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணலை. எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நடந்து போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மோஜோன்ற ஒரு கடை இருக்குது, அப்புறம் அந்த ஃபுட்டீஸ் இப்படி நிறையா கடை இருக்குது, எங்கே எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்தாண்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸோட பொருள் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்தாண்டெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இங்கே மேலே வந்து வெறும் ஃபுட் கோர்ட் தான் நிறையா இருக்குது, அப்புறம் கிட்ஸுக்கான டாய்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது பாருங்கள். அப்படியே நிஜமான யமஹா R15லாம் நிற்க வச்சுருக்காங்க, கம்மி விலை R15 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்மளோட பர்கர் கிங் அப்படி இருக்குது. நம்ம கீழே வந்து பர்கர் கிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால அது வந்து வெறும் ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட மெயின் பிரான்ச் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே நடந்து போகலாம். இங்கே வந்து போக கொடுக்கோன்னு இருக்குது. அப்படியே சுற்றியும் பார்த்தா இங்கெல்லாம் பர்சஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்மளும் உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேக் இருக்குது பாருங்கள், எல்லாருக்குமே பேக் இருக்குது. இங்கே ஷாப், நம்ம வெளியில் போகலாம், இல்லைன்னா வெளியில் இல்லை இந்த கடைக்குள்ளேருந்து அப்படியே இந்த பாதையில் செல்லலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து அங்கேருந்து நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே போப்படுக்கான் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து அப்படியே போகலாம் பாருங்கள். அங்கே என்னடா கூட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, அது வந்து ரோபோட்டிக் மசாஜ்னு சொல்கிறாங்க. வெறும் ரிலாக்ஸ் மட்டும் பண்ணோன்னாவே 70 ரூபாயாம். இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷல் மசாஜ் வேறு பண்ணோம்னா 280 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாரும் மசாஜெலாம் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா நான் எப்படி தலைமானி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அதில் காற்று வந்துட்டு போகும், அது மசாஜ் மாதிரி பண்ணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து கீழே போயிடலாம் பாருங்கள். ஃபுல்லாக கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கிற மாதிரிலாம் இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொரோனா டைம்னால கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே போயிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எலவேட்டரில் கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அங்கே வந்து அண்டர் கிரவுண்டு போகிறது பார்க்கிங்க்கு. நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல, ஏன்னா நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அவங்க போகலாம், அப்படியே நடந்து போகலாம். ஃபுல்லாக கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இப்போ இதில் தான் போ, நம்ம இப்போ போக போகிறோம் வந்து இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். அவங்க எப்போ எடுப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. இதோட வீடியோ முடிஞ்சிடும் நினைக்காதீங்க, ஆனால் இது வந்து பார்ட் பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 பார்ட் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதனால தான். இது வெறும் வெளியில் மட்டும்தான், இன்னும் உள்ளார கடைக்குள்ளெல்லாம் போயிட்டு நிறைய எடுக்க வேண்டியிருக்குல்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பார்ட் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் எல்லா பார்ட்டையும் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு 2-3 பார்ட்டு தான் வரும். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை.
போயிட்டு வந்து நின்றோம். 60 ருபீஸ்க்கு எவ்வளோ நேரம் நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னும் ஸ்டாப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்களுக்கு என்ன வேலை, உட்காந்து இருக்கிறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது. பாருங்க நம்ம ட்ரெயின் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆ, நல்லாவே தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் விட்டு இறங்க போகிறோம். இப்போ வந்து இறங்கிடலாம். டிரைவரெல்லாம் கொஞ்சம் வந்து திறந்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இறங்கலாம். இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அப்படியே கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர்.